ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது குழந்தைங்களுக்கான பிளே ஏரியா லியோஸ் அப்படின்னு இதோட பேர். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லோரும் முழுசாக பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிளே ஏரியா. ஸோ நம்ம சேனலுக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது என்ட்ரன்ஸேவும். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமல்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடி போனோன்னே நம்ம வந்து ஜாக்கெட்டு அப்புறம் ஷூஸு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட திங்ஸையும் வைக்கிறதுக்காக லாக்கர்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வால்கோமன் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. வால்கோமன் அப்படின்னா ஸ்வீடிஷில் வந்து வெல்கம் அப்படின்னு அர்த்தம். வாங்க இப்போ போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்ஸு, சாக்லேட்ஸு, ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த கடைக்குள்ளேயே இருக்கும். இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு ட்ராம்பலின்ஸும் அப்புறம் ஸ்லைடிங்கும் நிறையாவே இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்லைடிங்குமே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு மேலே போய் ஏறிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஸ்லைடிங்கில் வரணுங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் ஏறுறாங்க. குழந்தைங்களுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்காது அப்படின்றதுலாம் இந்த மாதிரி ஸ்லைடிங் அந்த மாதிரி போகிறது மூலமாக தான் கண்டிப்பாக குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது விளையாட்டு மூலமாகவே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இதனால தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாலாம் இது டக்குன்னு ஏற முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற ஏற வலிக்கு வலிக்கு விழுவாங்க குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்லைடிங்.
இந்த கேம் ரொம்பவே ஜாலியாக இருக்க கேமுங்க, ரொம்ப ஃபன்னியான கேமு. இந்த கன்னுக்குள்ளே பாலை போட்டுட்டு இதை ஷூட் பண்ணணும். ஸோ யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் ஷூட் பண்ணிக்கலாம், யாரும் யாரையும் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இந்த கேமு. இந்த ஸ்லைடிங் ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. இந்த டயரில் உட்காந்துட்டு அப்படியே ஸ்லைட் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்லைடிங் வந்து. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் கூட இதில் போவாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க, லியோ ஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குழந்தைங்களுக்காக இந்த இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்க இந்த ஸ்லைடிங் இதெல்லாம் பார்த்து குழந்தைங்கெல்லாம் பயப்படுங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இடம், இந்த 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்களுக்காக இப்படி இடத்தை ஒதுக்கியிருக்காங்க இங்கே வந்து. ஸோ அவங்க வந்து சும்மா இங்கே விளையாடலாம் இல்லையா, டீ ஷாப்பை வச்சு பேங்க் மாதிரி அந்த மாதிரியாக சின்ன சின்னதாக ஒதுக்கி அப்படிலாம் விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க.
இப்போ மேலேயும் இங்கே விளையாடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ வாங்க இப்போ மேலே போய் பார்க்கலாம். மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராம்பலின்ஸு அப்புறம் பெரிய பாலு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. பாய் ஃப்ரம் ட்வைன் பேட்ரோல்.